இல்லை அயர்ன் மேன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு உங்களோட குரலை கேட்க போற அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு பயங்கரமா இருக்கு. ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? விஜய் சேதுபதி அவர்கள் தான் எல்லா ரோலும் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதனால இல்லைங்க மாலை வணக்கம். மார்வலுடைய எண்ட் கேம், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்து மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரமோஷனல் இவெண்ட்டுக்கு நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் வந்து இந்த சூப்பர் ஹீரோ வர்ஷிப் கல்ச்சர் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஒரு ஆக்டரை ஒரு ஸ்டாரா ஒரு சூப்பர் ஸ்டாரா கொண்டாடுற விஷயம் அப்படின்றத முதல் முதல்ல நம்ம தான் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். அதனாலயோ என்னவோ இந்த எல்லா மார்வலுடைய சூப்பர் ஹீரோஸ் மேல நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு அஃபிலியேஷன், ஒரு லவ், ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் அயர்ன் மேன், கேப்டன் அமெரிக்கா, தார், ஹல்க், பிளாக் பேந்தர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், கேப்டன் மார்வல், இந்த எல்லாரையுமே வந்து நம்ம பயங்கரமா ரசிச்சு ரசிச்சு பாக்குறோம், என்ஜாய் பண்றோம். நம்மளோட ஒரு ஹீரோஸை தான் வந்து அவங்களையும் வந்து நம்ம கன்சிடர் பண்றோம். போன வருஷம் ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், இது வந்து இட் ப்ரோக் ஆல் த ரெக்கார்ட்ஸ், நம்பர் ஒன் ஹாலிவுட் கிராசர் ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய ரெக்கார்டை வந்து இந்த படம் உருவாக்கிச்சு. அண்ட் நவ் வி ஆர் ஆல் கியர்ட் அப் ஃபார் த நெக்ஸ்ட் மார்வல் ஸ்பெக்டாக்கிள், விச் இஸ் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். எப்படா வந்து April 26th வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா என்னன்னா, போன படம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிருச்சு தானோஸ் மிகப்பெரிய வில்லன், அவர் வந்து பாதி பேரை ஏற்கனவே வந்து காலி பண்ணிட்டாரு. ஸோ மிச்சம் இருக்கிற இந்த 6 அவெஞ்சர்ஸ் தான் வந்து உலகத்தை காப்பாற்றணும், எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. முதல் ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்து வந்து எப்படா படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வந்து ஒரு 2 வாரத்துல படம் வேற வரப்போகுது. இன்னைக்கு வந்து இந்த அவெஞ்சர்ஸ் என் கேமோடைய தமிழ் ஃபேன்ஸ்க்காக நிறைய ஸ்பெஷலான சர்ப்ரைஸான விஷயங்கள் இருக்கு. அதான் வந்து இந்த ப்ரமோஷனல் இவெண்ட்ல நம்ம வந்து அன்வீல் பண்ண போறோம். அவெஞ்சர்ஸ்லயும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா ஒரு வைட்டல் உமன் கேரக்டர் இருக்காங்க, அதுதான் வந்து பிளாக் விடோ. ஸ்கார்லெட் ஜான்சனோட அந்த ஸ்டைலிஷ் அவதார், அதை பார்க்கும்போது அவங்களோட ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது என்ன பொண்ணுடா அப்படின்னு ஒவ்வொரு பொண்ணுக்குமே தோன்ற லெவலுக்கு ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு கேரக்டர் அது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிளாக் விடோ, இதுக்கு வந்து தமிழில் ஒருத்தங்க வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கும் போது இவங்களை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும், இவங்க தான் வந்து ஒரு கச்சிதமான பொருத்தம் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் விடோவாகவே அவங்களும் வந்து இருந்திருக்காங்க. Let us invite the stunning actress, musician, Andrea Jeremiah on stage with a big round of applause, ladies and gentlemen. So welcome and hearty congratulations to you, Andrea. Officially, you're part of the Marvel Studios right now. And how do you feel about that? Well, when they first called and asked us if we could be part of it, I was super excited because like most of Tamil Nadu, when I watched the previous film, I was like, no! How do they all die? And you know, we were like so sad. Yeah. So we were all waiting for the next film and I can't wait to watch it. So I'm super excited as a huge fan. It's really an honor and a privilege to be associated with this franchise. Wonderful. But you haven't seen it yet. You've been doing dubbing. You've only seen it. So Black Widow, voice kudutha and the experience pathi solunga, how was that? Well, to start with, romba konjam difficult a irundhathu, to be honest, because dubbing for somebody else is always tricky and in another language adhavera. But as I got into it, I felt so cool. It was like, wow, I'm dubbing for Black Widow. And I was thinking, I really wish Tamil la yaradhu oru superhero padam pannanga na definitely enak cast pananum, adhu na paathukuren. ஆக்சுவலாக அதுக்கான சின்ன சின்ன சாயல் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க இன் ஃபிலிம்ஸ் லைக் விஸ்வரூபம், மாயிரத்தில் ஒருவன், துப்பரிவாளன். பிகாஸ் பிளாக் விடோவோட ஒரிஜினும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பை. நீங்கள் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பை மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இந்த பாஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் போது, விச் லீட்ஸ் டு மை நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நீங்கள் வந்து பிளாக் விடோ அப்படின்னு சொன்னால் பிளாக் விடோக்கும் படத்தில் வந்து ஹல்க்குக்கும் ஒரு சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும், ஒரு ஒன் சைட் காதல் ஒன்று இருக்கும். ஸோ யார் வந்து நம்ம ஹீரோஸில் ஹல்க் கேரக்டர் பண்ணலான்னு நினைக்கிறீங்க நீங்கள் பிளாக் விடோவாக இருந்தால்? So
இந்த படத்துல வேற யாருக்கோ டப் பண்ணிருக்காரு, ஆனாலும் சார் தான் கரெக்ட் ஃபிட்டா இருப்பாருன்னு நான் யோசிக்கிறேன். விஜய் சேதுபதி அவர்கள் தான் எல்லா ரோலும் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதனால இல்லைங்க. ஓகே, சோ இல்ல இல்ல, ஹல்க் கரெக்ட். ஹல்க் அவர் வந்து ஆணா பண்ணலாம், திருநங்கையா பண்ணலாம், வயசானவரா பண்ணலாம், ஹல்கா பண்ணலாம். வெரி வெர்சடைல், வெரி வெரி வெர்சடைல், சூப்பர். ஐ அக்ரி வித் யூ. மார்வல் ஃபேன்ஸ்க்கும் சரி, பயங்கர ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பிகாஸ் மார்வல்லையே வந்து உள்ள எல்லா சூப்பர் ஹீரோஸ்லையும் தி மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு பார்த்தா அயன் மேன். இந்த அயன் மேனோட ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்கும் பார்க்கும்போது ஸ்பெக்டாகுலராக இருக்கும். ரொம்ப பிரமிப்பு வர மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் அவர் வந்து வச்சிருப்பாரு. ஸோ அயன் மேனுக்கான ஃபேன் ஃபாலோயிங் தான் வந்து நம்மளோட சவுத்தில், எஸ்பெஷலி தமிழ்நாடுல வந்து தி மோஸ்ட் அப்படின்றத தைரியமாக சொல்லலாம். இந்த அயன் மேனுக்கு குரல் கொடுத்தது நன் அதர் தேன் நம்மளோட மக்கள் செல்வன் அவர்கள், ஆர் காலிவுட்ஸ் ப்ரைட், எக்ஸெப்ஷனலி டேலண்டட். ஸோ மே ஐ நவ் இன்வைட் ஆர் வெரி ஓன் அயன் மேன், ஆல்சோ நோன் ஆஸ் விஜய் சேதுபதி, ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை இருக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன், கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. அந்த ரகுமான் சார் கூட உட்காந்து சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்களும் வந்து அஃபிஷியலாக மார்வலுக்குள்ள வந்துட்டீங்க, அவெஞ்சர்ஸ்குள்ள வந்துட்டீங்க. இன்டர்வியூ எடுத்து வேலை கிடைச்சா இனிமேல் நீங்கள் கம்பெனியில் எம்ப்ளாயின்னு சொல்கிற மாதிரி, நம்ம கம்பெனியில் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாச்சு வாங்கன்ற மாதிரி. இல்லை, அயன் மேன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு உங்களோட குரலை கேட்க போகிற அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு பயம் அதிகமாக இருக்குது. அந்த ஏன்னா ரொம்ப நாள் ஏற்கனவே ஒருத்தரோட வாய்ஸ் கேட்டுட்ருக்காங்க, ஸோ புதுசாக எப்படி இருக்குன்ற ஒரு எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. பட் டப் பண்ணும்போது நான் ஒவ்வொரு ரீல் முடிக்கும் போது கேட்டுட்டே இருந்தேன் உங்களுக்கு எப்படி இருக்கும். பட் அவங்க சொன்னாங்க ஏற்கனவே டப் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, மேட்ச் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, சுனாமி அச்சாலாம் அந்த சும்மா தான் இருப்பார் போனது. அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணார் எல்லா பிரச்சனையும் சரி. ஒரு மாதிரி அந்த கேரக்டர் வந்து தன்னோட பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் அவர் பேர் அயன்மேன் நினைக்கிறேன். நிற்கிறாப்புல ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து சாதாரணமாகவே உங்களோட படங்களில் நீங்கள் பண்ணுற ஒரு ரோலுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள், பாடி லாங்குவேஜ், வாய்ஸ், டப்பிங் எல்லாம் பண்ணுவீங்க? இல்லை ரம்யா, நான் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க சொல்லுங்க. இல்லை எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு டாட் ஒன்று இருக்கும். அது தொட்டுட்டோன்னா அந்த ஆள் யாரும் தெரிஞ்சிடும். அது அவங்களோட பிஹேவியரோ, இல்லை பேசுகிற விதமோ, நிற்கிற விதமோ, இல்லை அவங்க அப்ரோச் பண்ணுற விதமோ, இது எல்லாத்துலேயும் அந்த ஆள் யாரும். இப்போ நான் ஜென்ரல் நம்ம ஒரு பொருளை தோடும்போது நம்மளோட கைரேகை அதில் படிகிற மாதிரி ஒரு மனுஷனோட பழக்க வழக்கத்துலையும் பிஹேவியர்லையும் அவனோட குணம் எட்டி பார்த்து நான் நம்புகிறேன். நான் அதை வச்சு தான் ஒரு கேரக்டர் நான் ரீட் பண்ணுறேன். டைரக்டர் என்ன எழுதியிருக்காரு, எழுதுறதை வச்சு அவர் அந்த கதாபாத்திரம் என்னவா யோசிச்சிருக்கு, அதோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவரோட தாட் ப்ராசஸ் என்னென்னு அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுகிறது உங்கள் வார்த்தையின் மூலமாக உங்கள் ஐடியாலஜி இருக்கிற மாதிரி, நான் பேசுகிற வார்த்தையின் மூலமாக என்னோடய ஐடியாலஜி இருக்கிற மாதிரி கதாபாத்திரத்துக்கும் அப்படி தான் எழுதப்படுத்த நான் நம்புகிறேன். ஸோ அதை வச்சு தான் நான் ஒரு கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பேச விட்டாங்க, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி தான் இருந்தது நல்ல. அப்புறம் போக போக ஒரு போக போக புரிய ஆரம்பிச்சிது. அப்போ நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன், அந்த ஏன்னா எந்த சூழ்நிலையும் வந்து அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. லைஃப்பில் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. மண்ணும் நம்மளோட மனநிலையும் அந்த மனநிலையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. கேட்குதா பேசுறது? கேட்குதா? ஓகே. இப்போது நீங்கள் நிறைய அயன் மேனை அப்சர்வ் பண்ணுற மாதிரி தெரியுது இந்த டப்பிங் ப்ராசஸில், அதனால கேட்கணும்னு தோணுது. உங்களுக்குள்ள நீங்கள் அயன் மேன் பார்க்கும்போது இவர் நம்மளை மாதிரி இருக்காரு, இல்லை நம்ம இவர மாதிரி இருக்கோமே, அப்படிப்பட்டதா கேரக்டரிஸ்டிக் ட்ரைட் தெரியுதா? இல்லை, அப்படி இல்லை. இல்லை, அப்படி இருந்துட மாட்டோமான்னு தோணுச்சு. அதுதான் சொன்னேன். ஓகே, எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை ரொம்ப சாதாரணமாக வேற யாருக்கும் நடக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னொருத்தர் பிரச்சனை நம்ம ஈஸியாக போய் அட்வைஸ் பண்ணிடுவோம், நமக்கு வரும்போது ஆடி உட்காந்துருவோம் இல்லையா. பட் அந்த மாதிரி இன்னொரு எனக்கு வர பிரச்சனை இன்னொருத்துக்கு வர பிரச்சனை மாதிரி பார்க்குற மனநிலை வந்தால் நல்லாயிருக்கும் தோணுது, பிரச்சனையை தள்ளி வச்சு பார்க்குற மாதிரி. சூப்பர். ஸோ அயன் மேன் அதை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் ரொம்ப அது வந்து அவர் ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுற விதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
நான் எந்த இக்கட்டான சூழ்நிலையும் அவர்கிட்ட வந்து ஒரு ஐடியா வருது. ஓகே, அடுத்த கட்டத்து மூவ் பண்ணுறது ஒரு ஐடியா அவர்கிட்ட, எவ்வளோ பெரிய சூழலாக இருந்தாலும் சரி, அது அவரோட குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர் டீல் பண்ணுறதுக்கு இருக்கு. நைஸ். எங்கள் ப்ரெஸ்ஸுக்காக, நம்ம ப்ரெஸ்ஸுக்காக வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கேன், நீங்கள் ப்ளீஸ் எனக்காக சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் அயன் மேன் அப்படின்னு சொன்னால், தார் தான் வந்து எல்லா அவெஞ்சர்ஸோடைய அந்த காமன் எனிமி வில்லன், யார் தாரா ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறீங்க நம்ம காலிவுட்டில் இருக்கிற ஆட்கள்லேருந்து? தார் இல்லை, சாரி, தானோஸ். யாராவது பேசணும், யாராவது கோச்சுக்கு போகிறாங்க, நானே டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ தூரம் வில்லன் பிடிக்குமோ அவ்வளோ தூரம் ஹீரோவும் பிடிக்கும், எனக்கு நம்பியாரையும் பிடிக்கும், எம்ஜிஆரையும் பிடிக்கும். வெரி நைஸ் ஆன்சர். அயன்மேனுக்கு வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ச்சுவல் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் அயன்மேனாக நடிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அந்த செக்ரட்டரி கேரக்டருக்கு ஒரு பேர், நீங்கள் தமிழ் பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க? ரம்யா. காஸ்டியூம் அப்படி தான் இருக்காங்க. நான் வந்து ஒரு பிளாக் வீடோ ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு வந்தேன், நீங்கள் செக்ரட்டரி ஆகிட்டீங்கல்ல. பரவாயில்ல, உங்களோட செக்ரட்டரியாக நான் தாராளமாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் விஜய்.